Hi friends, good evening. நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 12/2/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்ல நாம பேசிக்கா கவனிக்க வேண்டிய சில முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். சோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். இன்னைக்கு நிஃப்டி 50 10,888 அப்படிங்கிற லெவல்ல 54 புள்ளிகள் டவுன் ஆகி 0.50% டவுன் அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய பங்குகள், அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய செய்திகள் எல்லாமே நாம இதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்க்கெட் டேட்டால கிளியரா பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்ட்ல ஆட் பண்றேன், பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது 12ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சஜஷன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முக்கியமான இரண்டு நிகழ்வுகள், ஒன்னு இந்தியாவோட இடைக்கால பட்ஜெட், அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி. இது ரெண்டுமே மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த ஏற்றத்துக்கு அப்புறமா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்ல வந்து மார்க்கெட்டை தொடர்ந்து 3வது நாளாக சரிவடைய செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வர மார்க்கெட், அதாவது நாளை மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஒன்று இம்பார்ட்டன்ட் மேக்ரோ டேட்டா, அதாவது சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஃபார் ஜனவரி 2019, அப்புறம் ஃபேக்டரி டேட்டா ஃபார் டிசம்பர் 2018. ஸோ இது எல்லாமே பிப்ரவரி 12 அன்னைக்கு வருது. ஸோ இதை பொறுத்து குளோபல் மார்க்கெட்டில் நடக்கிற சேஞ்சஸ் இந்திய பங்குச்சந்தையில் இம்பாக்ட் ஆகலாம் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 12 மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மிக்சர் குளோபல் கியூஸ், அதுக்கப்புறம் டிசம்பர் குவார்ட்டரில் எந்த பெரிய ஒரு சர்ப்ரைஸ் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் இல்லாதது மார்க்கெட்டை வந்து இன்னுமே ஒரு டவுன் சைடுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். அடுத்த முக்கியமான தகவல், 10,850 to 10,800 அப்படிங்கிற லெவல் வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து அதிக லெவலில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது, கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து சரிவடைகிறதுக்கு ஒரு ஒரு பேஸாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம ஒரு ப்ரைமரியாக எதிர்பார்க்கலாம். இந்த பிரேக்கை கட் பண்ணிச்சுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ஃபார் த நிஃப்டி இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போய் இந்த 10,850 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா மார்க்கெட்டில் நாம் சில பாசிட்டிவ் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 35.61 lakhs மேலே இருக்குது. கால் ஆப்ஷனில் 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிறதுனால இது ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கடுத்து 10,900, 11,100, 11,200, 11,300, 11,400லாம் தொடர்ந்து கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது 10,900. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் 10,400 30 லட்சத்துக்கும் மேலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 10,500, 10,600, 10,700, 10,800, 10,900, 11,000 தொடர்ந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்கிற சில ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்குது. ஸோ 10,888 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்த நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ், முதல் சப்போர்ட் 10,855, செகண்ட் சப்போர்ட் 10,822, தேர்ட் சப்போர்ட் 10,755. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,922, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,956, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,023. 27,227 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி பேங்க்கோட பிவோட் லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் சப்போர்ட் 27,151, செகண்ட் சப்போர்ட் 27,076, தேர்ட் சப்போர்ட் 26,925. முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,302, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,378, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,529. ஸ்டாக்ஸ் வித் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் இன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் காட்ரி சிபி, குமின்சன்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆயில், கால்பால், பாரத் ஃபினான்ஸ், பெட்ரோநெட்,
ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஹெச்சிஎல் டெக்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது சன் டிவி, பிஎம்எல், என்எம்டிசி, சிப்லா, இண்டஸ்டன் பேங்க், ஓஎஃப்எஸ்எஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐடிசி, செயில். 21 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் கான்கார், ரிலையன்ஸ் கேபிட்டல், அஜந்தா ஃபார்மா, ஆர் பவர், ஹீரோ மோட்டார் கம்பெனி, பிஹெச்இஎல், டோரன் ஃபார்மா, ரேமண்ட், ஹின் பெட்ரோ, கார்டியா ஹெல்த் கேர். 91 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் அப்போலோ ஹாஸ்பிட்டல், நேஷனல் அலுமினியம், யூபிஎல், கஜா செராமிக், என்ஹெச்பிசி, ஐஜிஎல், எல்டி, பிபிசிஎல், என்டிபிசி, உஜ்ஜீவன். 61 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் எம்ஜிஎல், சோலா ஃபினான்ஸ், டிஎல்எஃப், ஆர்காம், சென் பெட்ரோ, ஆர்பிஎல் பேங்க், போச் லிமிடெட், ஐடிபிஐ, முத்தூட் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. நியூஸஸ் இருக்கிற சில முக்கிய பங்குகள் கோல் இண்டியா, சன்ஃபார்மா, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், கிரிசில், எக்ஸல் ரியாலிட்டி, கரூர் வைஷ்யா பேங்க், ஹெச்எம்டி, கிரெப்ஸ் பயோ கெமிக்கல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ரிலீகல் என்டர்பிரைசஸ். இந்த பங்குகள் எல்லாமே ரிசல்ட் வரப்போகிற பங்குகளில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில பங்குகள். இது இல்லாமல் சில பங்குகளை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமான சில பங்குகளோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். 3M இந்தியா, அதுக்கப்புறம் கர்மா ஹோல்டிங்ஸ், கிரிசில், பேட்டா இந்தியா, லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், GRP, DIL, GE Power India, அதுக்கப்புறமா கவனிக்க வேண்டியது MMF ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் இண்டியா, சன் ஃபார்மா. இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே Q3 ரிசல்ட் நாளைக்கு வருது. ஸோ இந்த லிங்க்கை நான் அனுப்புகிறேன், நீங்கள் இன்னும் தேவையான ஸ்டாக்ஸ் செக் பண்ணிக்குவோம். ஹிண்டால்கோ அடுத்தது வந்து, ஸோ இதில் மெயினானது தான் நம்ம அங்கே பார்த்துட்டோம், இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பங்குகளோட ரிசல்ட்ஸ் கூட வரலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பேன் பண்ணியிருக்கிற பங்குகள் அத்தானி என்டர்பிரைசஸ், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் பவர், டிஹெச்எஃப்எல், ஐடிபிஐ பேங்க். இந்த பங்குகள் எல்லாமே பேன் பண்ணியிருக்கிற பங்குகளாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எஃப்ஐஐ அண்ட் டிஏஇ டேட்டா. 125 கோடிக்கு நெட்டாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க 11 தேதியோட ட்ரேடிங் முடிவில். 232 கோடி கிட்ட டிஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அடுத்து நம்ம தற்சமயம் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அந்த தகவல் நமக்கு நாளை பங்கு சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன ஐடியாவுக்கு உதவும். இருந்தாலும் காலையில் நம்ம ட்ரெண்டு எப்படிங்கிறத இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் மார்க்கெட்டை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். சில்வர், க்ரூட் ஆயில், கோல்டு எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் நெகட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் மட்டும் 6 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது இந்திய கமாடிட்டியில். குளோபல் வைஸ் கமாடிட்டியில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. தற்சமயம் 52.07 அப்படிங்கிற லெவலில் க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அடுத்து மற்றபடி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாகவே ட்ரேட் ஆகிட்ருக்கு. நேச்சுரல் கேஸ் 0.59% டவுனில் இருக்குது குளோபல் வைஸில் செக் பண்ணும்போது. இது தற்சமயம் குளோபல் மார்க்கெட் இந்திய கமாடிட்டிஸில் ட்ரேட் ஆகிற பொருட்களோட நிலை நிலவரம். அடுத்து யுஎஸ் மார்க்கெட் 20 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 2% மேலே டவுனில் இருக்குது. இந்திய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்ம மேஜராக அதிக லெவலில் கவனிக்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து 26 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில செய்திகளாக இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு வரப்போகிற மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ். இது இல்லாமல் நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸையும் செக் பண்ணலாம். அது நமக்கு இன்னும் முக்கியமான சில தகவல்களை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி செக் பண்ணணும், ஏன் செக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் மந்த் எண்டிங்லேயே ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டேன். ஸோ இது வந்து வேலிட் ஆடெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வாரத்தில் நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகளோட பார்க்கலாம். அஜந்தா ஃபார்மா பைபேக் இருக்குது. டேட் வந்து 11th February, ரெக்கார்டேட் 5th. டிவிடெண்ட் கொடுக்குற பங்குகள் 12th அன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா முக்கியமான சில பங்குகள் கி கெயில், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 80 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மேரிகோ ஒரு ஸ்டாக்குக்கு 2.75 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது
இஐடி பேரி இந்தியா லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கார்போன்டம் யூனிவர்சல் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் கொடுக்குறாங்க. அசலையா கலை சொல்யூஷன் லிமிடெட், எஸ்ஆர்எஃப் லிமிடெட், ஸோ இந்த பங்குகள் எல்லாமே சாரி கெயில், ஆர்த்தி, பாரத் வெஹிக்கல்ஸ். கெயில் வந்து 6.25 புள்ளிகள், அதாவது 6.5 ரூபாய் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போசர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், ஹாவ் அ கிரேட் டே.